வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக வழங்கும் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிகளுக்கு ஒரு மாத ஊதியத்தை வழங்கிய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ள 8000 காவலர்கள், இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்கள் ஒரு மாத ஊதியத்தை வழங்கியுள்ளனர். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகியோர் தங்கள் ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் ஆகியோர் 1,27,00,000 ரூபாய் தொகைக்கான காசோலைகளை அவரிடம் வழங்கினர். அதன்படி அமைச்சர்களின் ஒரு மாத ஊதியமான 35,70,000 ரூபாயும், எம்எல்ஏக்களின் ஒரு மாத ஊதியமான 91,34,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உழவர் தினத்தை முன்னிட்டு உழவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி எனும் அளவில் உலகில் உய்விக்கும் உயர்குடியாம் உழவர்கள் அனைவருக்கும் தேசிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பெருமழையால் பயிர்களையும் கால்நடைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள உழவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து தமது அரசு அவர்களை காக்கும் என உறுதியளித்துள்ளார். அதனுடன் விவசாயி ஒருவரோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிராக்டரை இயக்கும் புகைப்படம் ஒன்றும் பதிவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருமாறு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டன. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடந்த 19ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டன. இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த தொழிற்சங்கங்களை தொழிலாளர் நலத்துறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. அதன்படி வரும் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் 8 போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், தொழிற்சங்கங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சென்னை மாநகரில் 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம் நாளை இரவு முதல் நாளை மறுநாள் வரை 8000 காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்வதால் சென்னையில் உள்ள 350 தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
திருட்டு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களை தடுக்க காவலர்கள் பெண் காவலர்கள் சாதாரண உடையில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளவும், பைக் ரேஸ், அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை பொதுமக்கள் அமைதியாகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடும் வகையில் விரிவான பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 47,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தங்கம் விலை அதிகரிப்பதும் பின்னர் குறைவதுமாக இருந்தது. நவம்பர் மாதத்திலும் இதே நிலை நீடித்து வந்த நிலையில் டிசம்பர் மாதம் தொடங்கியதும் தங்கத்தின் விலையில் மாறுதல் இருந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாள்களாக தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே இருந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 5,875 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் 47,000 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மட்டும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என அடுத்தடுத்து பண்டிகைகள் நெருங்கி வரும் நிலையில் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது நகை பிரியர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அயோத்திக்கு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஜனவரி 6 தேதி முதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து ஜனவரி 22 தேதி திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இதற்காக அயோத்தி நகரம் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அயோத்தி விமான நிலையத்தின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போயிங் விமானம் தரையிறங்கி சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்தது. இந்நிலையில் டிசம்பர் 30 தேதி அயோத்தி விமான நிலையத்தின் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் விமான சேவை தொடங்க உள்ள நிலையில் ஜனவரி 6 தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் சென்னை, டெல்லி, அகமதாபாத், மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் இருந்து பயணிகள் விமானத்தை இயக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கிய 41 நபர்களை மீட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தொகை மிக குறைவு என கூறி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட காசோலையை பணமாக்க மறுத்துவிட்டனர். உத்தராகண்டின் சில்கியாராவில் மலையை குடைந்து அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதையில் தீபாவளி நாளன்று 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அதிநவீனமான மிகப்பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தியும் பலன் கிடைக்காததால் இறுதியில் தொழிலாளர்கள் மூலம் 15 மீட்டர் தொலைவுக்கு சிறு இயந்திரங்கள் கொண்டு துளையிடும் பணியை நிறைவு செய்து உள்ளே சிக்கியிருந்த 41 நபர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் எலிவளை தொழில்நுட்ப முறையில் 41 நபர்களை மீட்க உதவிய 12 தொழிலாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலையை உத்தராகண்ட் அரசு வழங்கியது. ஆனால் மிகவும் ஆபத்தான சூழலில் நெருக்கடியான கட்டத்தில் உயிரை பணயம் வைத்து சுரங்கத்தில் துளையிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் அதற்கு தரப்பட்ட தொகை மிகவும் குறைவு என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நிரந்தர அரசு வேலை அல்லது சொந்த வீட்டை அரசிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 303 பயணிகளுடன் சென்ற விமானம் பிரான்சில் நடுவழியில் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஆள்கடத்தல் நடைபெறுவதாக வந்த தகவலின் பேரில் அதை பாரிஸ் அருகில் உள்ள சிறிய விமான நிலையத்தில் பிரான்ஸ் அதிகாரிகள் தரையிறக்கினர். சவுதி அரேபியாவிலிருந்து நிகாரகுவா நாட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த அனைவரும் தரையிறக்கப்பட்டு காத்திருப்பு அறையில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களில் 2 பேரை மட்டும் காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். பிரான்ஸ் அதிகாரிகள் நடத்தும் விசாரணைக்கு ஒத்துழைக்கப் போவதாக விமானத்திற்குரிய ருமேனிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே விமானத்தில் உள்ள பயணிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிவதற்கான தூதரக ரீதியிலான ஒப்புதலை பிரான்ஸ் அரசிடமிருந்து பெற்றுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் கொரோனா தொற்று கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கேரளா, கர்நாடகாவில் அதிகம் என்பது தெரியவந்துள்ளது. இன்று காலை 8 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் நாடெங்கும் புதிதாக 752 கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும்
இதில் கேரளா கர்நாடகாவில்தான் அதிக நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒருநாள் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் பதிவானது கடந்த 7 மாதங்களில் இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் கொரோனாவால் 4 நபர்கள் இறந்துள்ளதாகவும் இதில் 2 கேரளாவையும் தலா 1 ராஜஸ்தானையும் கர்நாடகாவையும் சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடெங்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3420 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது பரவி வரும் புதுவகை கொரோனா அதிக ஆபத்து அற்றது என்று இதுவரை கிடைத்துள்ள தரவுகளின்படி தெரியவந்திருப்பதாகவும் எனவே அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுவகை கொரோனாவால் அதிக ஆபத்து இல்லை என்றாலும் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் இயக்குநர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து பீகாரில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 752 பேருக்கு கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. தொற்றுக்கு ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நடப்பாண்டில் மே 21 பிறகு மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் பல்வேறு மாநிலங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பீகார் அரசு மாநிலம் முழுவதும் கொரோனா பரிசோதனையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அங்கு காய்ச்சல், இருமல், சுவாச பிரச்சனைகளுக்காக அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் பரிசோதனை கட்டாயம் என்றும், அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்ஸிஜன் கையிருப்பு, ICU படுக்கைகள், அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனை வளாகங்களில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல பாட்னா, கயா மற்றும் தர்பங்கா விமான நிலையங்களில் ரேண்டம் அடிப்படையில் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள பீகார் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் சண்டிகர் நகரில் பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளா உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒமைக்ரான் வைரஸிலிருந்து உருமாறிய JN1 எனப்படும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன. அதன்படி கர்நாடகாவில் 60 மேற்பட்டவர்கள், இதயம், சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட இணை நோய் உள்ளவர்கள், சளி காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் கர்நாடகாவை தொடர்ந்து சண்டிகர் நகரிலும் பொது இடங்களில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 1 உலகளவில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 52 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. J1 என்ற உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் அண்மை காலமாக உலகெங்கும் பரவி வருகிறது. இந்நிலையில் புள்ளி விவர அறிக்கை ஒன்றை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 1 புதிதாக 8,50,000 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடுகையில் 52 அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 கொரோனாவால் 3,000 நபர்கள் இறந்துள்ளதாகவும் இது முந்தைய மாத இறப்புகளை விட 8 அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய வகை கொரோனா வைரசின் தன்மை, பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச சுகாதார அமைப்பு, தற்போது உள்ள தடுப்பூசிகளே புதுவகை கொரோனா தடுப்பிற்கு போதுமானவை என்றும் விளக்கமளித்துள்ளது. எனினும் கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம், சமூக இடைவெளி போன்ற பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்கவும் மக்களுக்கு உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. நிமிட செய்திகளில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக கர்நாடக கல்வி நிலையங்களில் ஹிஜாபிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைக்கு விலக்கு, விவரம் அறியலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கந்தூரி விழாவையொட்டி புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வழிபாடு நடத்தினார். நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467 கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தரக்கூடு வைபவத்தில் பங்கேற்க ஆளுநர் RN ரவிக்கு நாகூர் தர்கா ஆதரிஸ்தர்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று நாகூர் சென்ற ஆளுநர் RN ரவிக்கு நகரா மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தர்காவிற்குள் சென்ற ஆளுநர் RN ரவி பெரியாண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார். பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டில் தனது கருத்தை ஆளுநர் RN ரவி பதிவு செய்தார். அதில் கந்தூரி விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார்.
மேலும் புரிதரின் ஆசிர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதத்தின் பண்பாட்டையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிப்பதாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனவும் குறிப்பிட்டில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சிபிசிஎல் ஆலை எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளிக்கப்படும் நிவாரணத்தை சென்னை மாநகராட்சியில் உள்ள 3 வார்டுகளுக்கும் விரிவுபடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் முதல் மண்டலத்தில் உள்ள 4, 6, 7 ஆகிய வார்டுகளில் வசிக்கும் 6,700 குடும்பங்களுக்கு தலா 7,500 ரூபாய் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவரின் செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. இத்தொகை பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 800 அருகே உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2,301 குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட 787 படகுகளை சரிசெய்ய தலா 10,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 9,001 குடும்பங்களுக்கு 8,68,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படவுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சகோதரர்கள் மு க அழகிரியும் மு க தமிழரசும் சந்தித்து பேசினர். சென்னையில் உள்ள பொன்முடியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் பொன்முடி சந்தித்து பேசியிருந்தார். அமைச்சர்கள் ரகுபதி, மு பே சாமிநாதன் ஆகியோரும் பொன்முடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தனர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இருந்தும் திமுக நிர்வாகிகள் பொன்முடியை சந்தித்து பேசி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அருகே தேவனூரில் 20 ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அருகே தேவனூரில் உள்ள சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்த்து பெரிய பள்ளங்களோடு காணப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சாலையில் எந்த சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சாலை வழியாக நாள்தோறும் வேலைக்கு செல்வோர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் அவசர காலங்களில் கூட ஆம்புலன்ஸ் கூட வர இயலாமல் இருப்பதாகவும், நியாய விலை கிடைக்கு வரும் ரேஷன் பொருட்களை எடுத்து வர பாதை இல்லாததால் வேறு இடத்தில் இறக்கிவிட்டு செல்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விராலூர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது சாலை அமைக்க விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி மாணாக்கர்களுக்கு அரையாண்டு விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் வார விடுமுறை கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதால் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் தங்கள் குடும்பத்தினருடன் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். கார் பேருந்துகளில் அவர்கள் பயணப்படுவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் பெங்களூருவில் தங்கி பணிபுரியும் தமிழர்களும் தங்கள் விடுமுறையை கழிக்க குடும்பத்தோடு சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் ஓசூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் 3 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையும் ஏற்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 2 நாட்களில் பெய்த மழைநீரின் அளவு மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவை விட 2 மடங்கு அதிகம் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே மரவன்மடம், குறிஞ்சிநகர், முத்தம்மாள் காலனி, எட்டயபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் வடிப்பு பணிகளை பார்வையிட்ட பின் அவர் இவ்வாறு கூறினார். தோராயமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், ஒரு 40 மணி நேரத்தில் திட்டக்கிட்ட 50 சென்டிமீட்டர் மழை, சராசரி 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு 40 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும். 2 மாவட்டமுடைய பொறுப்பளவு பார்க்கும்போது 8,500 சதுர கிலோமீட்டர். அந்த 8,500 சதுர கிலோமீட்டரில் 50 சென்டிமீட்டர், அதாவது ஒரு 1/2 மீட்டர் அந்த தண்ணி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளோ தண்ணினா 150 TMC. நம்ம மேட்டூர் அணை இருக்குல்லையே, அதோட கேப்பசிட்டிக்கு 50% கூடுதலாக. இங்கே மணிமுத்தார், பாபநாசம் 2 அணை இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு 10 மடங்கு. ஸோ அந்த தண்ணீர் எல்லாம் கடலில் தான் போகணும். ஸோ அப்படி போகும்போது தான் அது அதுதான் இருக்கு. விரைவில் இதை நம்ம வடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
கிறிஸ்துமஸை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 200 அடி உயரமான மரத்தில் நட்சத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதால் அதற்கான ஏற்பாடுகளில் கிறிஸ்தவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். வீடுகளில் குடில் அமைத்தும் நட்சத்திர விளக்கை தொங்கவிட்டும் அவர்கள் பண்டிகைக்கு தயாராகி வருகின்றனர். பல்வேறு தேவாலயங்களும் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. கொடைக்கானலில் உள்ள கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் 100 ஆண்டுகளை கடந்த தேவாலயத்திலும் கொண்டாட்டங்கள் களைகட்டும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடாக 200 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட மரத்தில் 6 அடி உயரம் கொண்ட நட்சத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு வண்ணத்தில் காட்சியளிக்கும் அதனை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தபடி செல்கின்றனர். கொடைக்கானல் நகரின் முக்கிய பகுதிகளான ஏரிச்சாலையிலிருந்து பார்க்கும் வகையில் இந்த நட்சத்திரம் அமைக்கப்பட்டு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் பயங்கரவாதிகளின் தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட 3 நபர்கள் இறந்ததால் 2 மாவட்டங்களில் பதற்றம் நிலவுகிறது. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இதையடுத்து அந்த பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பூஞ்ச் ரஜோரி மாவட்டங்களில் அடர்ந்த வனப்பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரிக்க அழைத்துச் செல்லப்பட்ட 3 நபர்கள் இனங்காணா இயலா நிலையில் உயிரிழந்தனர். இந்நிலையில் பூஞ்ச் ரஜோரி மாவட்ட கிராமங்களில் பதற்றம் நிலவுகிறது. வதந்திகள் பரவி அசம்பாவிதங்கள் நடைபெறுவதை தடுக்க மொபைல் போன் இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அமைதியை பராமரிக்க பல்வேறு இடங்களில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனா்.